வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். நீங்கள் வந்து இந்த நாட்டு நடப்பெல்லாம் பார்க்கும்போது கெட்ட வார்த்தையாக வருது. அது நமக்கு வந்து உள்ளே போகிறத பற்றி பிரச்சனை கிடையாது, போகிறது வந்து ஏதோ ஒரு கொள்கைக்காகவோ ஒரு மக்கள் கோரிக்கைக்கான குரல் எழுப்புவதாலோ போனால் அது நல்லாயிருக்கும், கெட்ட வார்த்தை பேசி போகப்படாது. அதனால் வந்து டைரெக்டாக இந்த ரெண்டு மேட்டர் மட்டும் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் வந்து நியூஸில் பார்த்துருப்பீங்க, இதுக்கு குவைட் ஆப்போசிட்டாக வந்து படம் ஓடிக்கிட்டுருக்கு. முதல்ல வந்து இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எடுத்துக்கோ. நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா, யார் கொடுத்தாலும், அதாவது எங்கள் பக்கத்தில் சந்திரபாபு நாயுடு கொடுத்தாலும் இந்த ஜெகன்மோகன் ரெட்டி கொடுத்தாலும் இல்லை இந்த அடிமைகள் கொடுத்தாலும் எவன் கொடுத்தாலும் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் வந்து ஒரே ஒரு வரிதான் இருக்கும், இந்த அவை இந்த அரசின் மீதான நம்பிக்கையை இழந்து விட்டது அப்படின்னு இருக்கும். அவ்வளோதான், காரணம் இருக்காது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கலன்னோ, ஆந்திரத்துக்கு சிறப்பு அந்தஸ்து தரலன்னோ, இப்படி ஒரு வெங்காயமும் இருக்காது, ஒரே ஒரு வரிதான் இருக்கும். இப்போ காங்கிரஸ் கொண்டு வந்தாலும் இதே தான் கான்செப்ட். இதை வந்து பல்வேறு கோரிக்கைகளுடன் இதை ஆட்சிக்கு எதிராக குரல் எழுப்பி கொண்டிருப்பவர்கள் தாராளமாக ஆதரிக்கலாம். நம்பிக்கையில்லா தீர்மானம் என்பது விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு நம்மளுடைய வாதங்கள் வெவ்வேறாக இருக்கலாம், ஆனால் நம்பிக்கையில்லா தீர்மானம் எல்லாருக்கும் ஏற்புடையது தான், அதாவது பாதிக்கப்பட்டவர்களுக்கு. இப்போ தெலுங்கானா முதல்வர் அவர் வந்து இந்த இடஒதுக்கீடு விஷயத்தில் 69% முதல் ஒஸ்திக்கிறதுக்கு அனுமதிக்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் அவர் டிஃபர் ஆகிறார். கோரிக்கைகள் வேறானாலும் இந்த அரசின் மீது நம்பிக்கை இழந்தது உண்மைதான். ஆனால் நம்ம அடிமைங்க வந்து அதுலேயும் வந்து கேப்பில் கெடா வெட்டலாம் பார்க்குறாங்க. ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்தா தமிழகத்தின் வளர்ச்சி பாதிக்கும், நீ வளர்ச்சிக்கு ஏதாவது முயற்சி எடுக்கிறாப்புல இருந்தா ஐயோ வளர்ச்சி பாதிச்சிருதே அப்படின்னு ஃபீல் பண்ணலாம். இவனை பண்ணுற வேலை என்னடான்னா, இவர்களாக போய் எவனையும் தொழில் துவங்க அழைக்கிறது கிடையாது. தப்பி தவறி யாராச்சும் வழி தவறி வந்தாச்சுன்னா அவங்ககிட்ட கமிஷன் கேட்டு விரட்டி விட்டுறானுங்க, அதான் இவனுங்க பர்சனாலிட்டி. ஆனால் பேசும்போது மட்டும் ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து வந்தால் தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சி பாதிக்கும், அது ஒரு மேட்டர். அடுத்தது, நம்ம தமிழ் மக்களை ஆந்திர போலீஸ் சுட்டு கொண்டுருச்சு, ஏழுமலையான பார்க்கறதுக்கு போனவங்கள வேடிக்கை பார்க்க போனவங்கள சுட்டு தள்ளிட்டாங்களா? இல்லை, நீங்கள் வந்து இங்கே தமிழகத்தில் அங்குள்ள மக்களுக்கு அவங்களுடைய ஜியோகிராஃபியில் வந்து குழப்பம் நடக்காமல் பண்ணிட்டீங்க. அவனுக்கு தொழில் இல்லை, அதனால் சந்தன மரம் வெட்ட போகிறான். இது கேவலம், இதை டைவெர்ட் பண்ணி தமிழ் மக்களை ஆந்திர போலீஸ் கொள்ளுகிறது, நாங்கள் எப்படி அதை ஆதரிக்க முடியும்? அது ஒரு பக்கம். இப்போ நம்ம தும்பிதுரை சொல்கிறார் என்னடான்னா, ஸ்டாலின் சோனியாவிடம் பேசி நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு தேவையான ஆதரவை திரட்ட சொல்லணுமா, இவனுங்க வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுப்பானுமா? இப்போ காந்தி தாத்தா வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக போராடினார், அதுக்கு இன்ஸ்பிரேஷனே வந்து என்ன சம்பவம்டான்னா, ட்ரெயினில் இறக்கி விட்டுறாங்க, இவர்கிட்ட ரிசர்வேஷன் டிக்கெட் இருக்குது, ஆனால் அங்கே வந்து வெள்ளையர் அல்லாதவருக்கு அங்கே பர்மிஷன் கிடையாது, வரலாம், அங்குள்ள வெள்ளையர்கள் என்ஓசி கொடுக்கணும். இப்போ தாத்தா வந்த இதில் வந்து ஒரு வெள்ளையர் அப்ஜெக்ஷன் பண்ணுறாரு, தாத்தாவை இறக்கி விட்டுறாங்க. தாத்தா வந்து யாராச்சும் துணைக்கு வருவாங்களா, யாராச்சும் பாம்ப்ளெட் போட்டு கொடுப்பாங்களா,
யாராச்சும் ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லுவாங்களா அப்படின்னு பார்த்தா போறான்னாரு. உனக்கு உண்மையிலேயே வந்து சூடு சொரணை அது என்னது இன்னும் சொல்லுவாங்க அருகதை அருகதை ஆண்மை இதெல்லாம் இருந்தால் பின்னாடி எவன் வரா நீ பார்க்கவே தேவையில்லை, நீ கொடு. நீ அடிமை இல்லைங்கிறல்ல, நான் பினாமி இல்லை அப்படிங்கிறல்ல, குறைஞ்சபட்சம் அது நிரூபிக்கப்படும். நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொடு, ஆதரிக்கிறவன் ஆதரிக்கிட்டான். நம்பிக்கையில்லா தீர்மானங்கிறது வந்து தோத்து போச்சுன்னா கொண்டு வந்தவனுடைய பதவி பறிபோகும் அப்படின்னு சட்டத்தில் இருக்கா இல்லையே? கல்லை விட்டு பாரு, விழுந்தா மாங்காய் விழட்டும், இல்லைன்னா கல் விழு போகுது, அவ்வளோதானே. இது ஒரு பக்கம். இன்னொன்று என்னடான்னா, ஒரு அவையின் முன் நம்பிக்கையில்லா தீர்மானம் பெண்டிங்கில் இருக்கும்போது அதை தவிர வேறு எந்த நடவடிக்கையையும் வந்து அவை எடுத்துக்க கூடாது. ஆனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய மசோதாக்கள் படபட படபடன்னு நிறைவேற்றி விட்டாங்க. இதெல்லாம் எவ்வளோ கேவலம். ஒரு அவை, அந்த அவைக்கு இந்த ஆட்சியின் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னு தீர்மானங்கள் பெண்டிங்கில் இருக்கு. அப்போ போய் அந்த பாராளுமன்றம் இந்த மாதிரி மசோதாக்களை எல்லாம் நிறைவேற்றினா அது எவ்வளோ கேவலம். ஜனநாயக பண்புக்கே அது வந்து ஒரு பெரிய த்ரெட். அது ஒரு பக்கம். அடுத்தது இந்த ராஜினாமா மேட்டர். இப்போ முத்துக்கருப்பன் ஒரு எம்பி, அவர் ராஜினாமா கொடுத்துருக்காரு, உடனே பல்டி அடிச்சிட்டார். ஓபிஎஸ் இபிஎஸ் சொன்னால் ராஜினாமா செய்வார், அதை கொண்டுட்டு போய் கொடுக்குறாரு, ஓடி போயிடுங்கிறாங்க. என்னடா மேட்டர்னா, இதில் டெக்னிக்கல் மேட்டர். இதெல்லாம் சபாநாயகருக்கு ராஜினாமா செய்யும்போது பஞ்சாயத்துக்கிட்ட லிஸ்ட்டு போடுற பாருங்க, அன்றைக்கி உப்புமாவில் உப்பு கம்மியாக போட்டேன், அன்றைக்கி என் ஃப்ரெண்டு வந்தப்போ காப்பியில் சர்க்கரை இல்லாமல் கொடுத்தேன், இந்த மாதிரி காரணங்கள் எல்லாம் சொல்ல தேவையில்லை. நான் ராஜினாமா செய்கிறேன், அவ்வளோதான். எவருடைய வற்புறுத்தலும் இன்றி நான் ராஜினாமா செய்கிறேன். ரெண்டே வரி தான் இருக்கணும், அதான் ஸ்பீக்கர் ஃபார்மெட்டு. அது ஆங்கிலத்தில் போடணும், அப்போ தான் அது செல்லுபடி ஆகும். இதெல்லாம் வந்து அறிவின் சிகரங்கள். தமிழில் வந்து ராமாயணம் மகாபாரதம்லாம் எழுதி கையெழுத்தை போட்டு மீடியா வெளிச்சம் வந்துருச்சு. கொண்டு போய் கொடுத்தா அங்கே டூ போ அப்படின்ட்டான், வந்துட்டாங்க. வந்தவன ஓபிஎஸ் இபிஎஸ் சொன்னாலும் செய்வேன். யாரை ஏமாத்துறாங்க? தமிழ்நாடு மாவட்டங்களில் 80% மாவட்டங்கள் வந்து காவிரி நீரை நம்பி இருக்கிறது. வெறும் விவசாயத்துக்கே இல்லை, குடிநீருக்கு கூட. இந்த வைத்தரசல் ஒரு பக்கம்னா, இந்த சுப்ரீம் கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இப்போ விளக்கம் தராங்க. ஸ்கீம் என்பது காவிரி மேலாண்மை வாரியத்தையும் உள்ளடக்கியது. இப்போ நமக்கு அந்த தீர்ப்பில் தீர்ப்பின் அந்த பத்திகளை படிக்கும்போது ஒரு சாதாரண மூளை, தர்க்கபூர்வமாக யோசிக்கக்கூடிய மூளைக்கு ஸ்பார்க் ஆகிற மேட்டர் என்னடானா, அந்த என்னது ட்ரிபியூனல் கொடுத்த தீர்ப்பில் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த அலாட்மெண்ட்டை குறைச்சிருக்கும், அவ்வளோதான். மற்றபடி அந்த ட்ரிபியூனல் கொடுத்த அவார்டு அது அப்படியே இம்ப்ளிமெண்ட் ஆகும். இதை நடைமுறைப்படுத்த என்ன செய்யணும், அதுதான் வந்து இந்த ஸ்கீமுங்கிற வார்த்தை. இப்படி தான் புரியும். ஜட்ஜி என்னடானா, இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஸ்கீம்ங்கிறது காவிரி மேலாண்மை வாரியத்தையும் உள்ளடக்கியது அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்கேன். சரி, விளக்கம் கேட்குற வெண்ணை மொதல் வாரத்தில் கேட்கலாம், ரெண்டாவது வாரத்தில் கேட்கலாம், மூணாவது வாரத்தில் கேட்கலாம். நீ வந்து 6 வாரம் முடிஞ்ச பிறகு வந்து கேட்கலாம். இது வந்து கோர்ட் அவமதிப்பு, நீ ஃபைன் போடணும், நீ ஃபைன் போடணும். ஒரு மாநிலத்தின் 80% மாவட்டங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது. இந்த பிரச்சனையில் வந்து நீ அசால்ட்டாக
ஆற போட்டு ஊற போட்டு 6 வாரம் முடிஞ்ச பிறகு வர விளக்கம் கேட்டு, அது எவ்வளோ பெரிய குற்றம்! இதெல்லாம் வந்து உள்நோக்கத்துடன் கூடிய தாமதம் இல்லையா? நீ கண்டனம் தெரிவிச்சியா? ஒரு அபராதம் போட்டியா? இல்லை. என்னத்தை கோர்த்து, என்னத்தை நியாயம், என்னத்தை வெங்காயம்! இது என்னடாண்ணா மேட்ரு? ஜனநாயகத்தின் 4 தூண்கள் அப்படின்றாங்க. போச்சு லெஜிஸ்லேச்சர், போச்சு லெஜிஸ்லேச்சர்னா சட்டம் செய்ய வேண்டும். இப்போ இன்றைக்கி தமிழக மந்திரி சபையில் பாருங்கள், எல்லாம் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வைக்க வேண்டிய முகம். இங்கேயும் அந்த கருமம் தான், ஆந்திராவிலையும் அந்த கருமம் தான். ஆல் இண்டியா லெவல்லையும் எல்லாம் வந்து கணக்கெடுப்பு எடுத்து போட்டுடுறாங்க, இத்தனை சதவீதம் வந்து கரெக்டடு, இத்தனை சதவீதம் வந்து திருநெல்லுன்னு. இவங்க தான் சட்டம் செய்கிறாங்க. சரி, எக்ஸிக்யூட்டிவ் அதை அமல்படுத்தணும். அந்த கருமம் யார்? இந்த எம்எல்ஏலேயே சில பேர் வந்து மந்திரியாக கிடப்பான், இந்த எம்பிலேயே சிலர் வந்து மந்திரியாக கிடப்பான், அதுவும் போச்சு. அடுத்தது வந்து மீடியா. மீடியாலாம் வந்து என்னடான்னா, இப்போ எலும்பு பொறுக்கி திங்கிற நாய் மாதிரி. நீங்கள் வந்து உங்கள் நிகழ்ச்சிக்கு விளம்பரம் கொடுத்தா அவங்க செய்தி வரும். லாபி எம்டிக்கு ஃபோன் வரும், எம்டிக்கு ஃபோன் வந்தால் எம்டி வந்து எடிட்டருக்கு சொல்லுவார், எடிட்டர் வந்து டெஸ்க்கு சொல்லுவார், அப்போ தான் கவரேஜ் கிடைக்கும். அது போச்சு. இப்போ மிச்சம் மீதி ஏதோ இழுத்துக்கிட்டு கிடந்தது வந்து நீதி அமைப்பு தான், அதுவும் போச்சு. எங்கே போய் முட்டிக்கிறது எல்லாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம். சிக்கியிலிருந்து சார்.